நாம இந்த காணொளியில நேரியல் அமைப்புகளை எப்படி பகுப்பாய்வு செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ கணக்குக்கு போவோமா இங்க ரெண்டு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு சமன்பாடுகளை வச்சுக்கிட்டு எக்ஸ் அப்புறம் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுலையுமே வெளிப்படையா ஒய்யோட மதிப்பை கொடுத்திருக்காங்க முதல் சமன்பாட்டில் ஒய்யுக்கு இந்த மதிப்பை கொடுத்திருக்காங்க இப்போ முதல் சமன்பாட்டில் இருக்கிற ஒய்யோட மதிப்பை ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கிற ஒய்யுக்கு பதிலாக போட்டுக்கலாம் இல்லையா அப்படி போட்டோம் அப்படின்னா இடது பக்கமா குறை ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் கூட்டல் நூறு அப்படின்னு வரும் அடுத்தது சமக்குறி போட்டு வலது பக்கம் இந்த மதிப்பை அப்படியே எழுதிக்கணும் நான் அதே நேரத்திலேயே செய்கிறேன் குறை ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் கூட்டல் நூற்று இருபது சரி இப்ப முதல்ல நாம எக்ஸ் இருக்கிற பகுதிகளை சமன்பாட்டுக்கு இடது பக்கத்துல இல்லனா வலது பக்கத்துல எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ வலது பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் பகுதியை இடது பக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படினா ரெண்டு பக்கமும் கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ கூட்டணும் இப்போ அதை செய்வோம் இங்க கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் அப்புறமா இடது பக்கமும் கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த சமன்பாட்டை கூட்டலாம் இங்க குறை ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் இந்த ரெண்டும் அடிபட்டு போயிடும் அப்போ இங்க பூஜ்ஜியம் எக்ஸ் தான் இருக்கும் இப்போ இடது பக்கத்துல நூறு மட்டும் தான் இருக்கும் சரி இப்போ வலது பக்கத்துக்கு போனா அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் குறை ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் இந்த ரெண்டும் அடிபட்டு போய் எக்ஸ் பகுதியே இங்க வராம போயிடும் அப்போ வலது பக்கத்துல நூற்று இருபது மட்டும்தான் வரும் இந்த நூறும் நூற்று இருபதும் சம இல்லையே அப்படின்னா இதுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம் இதை ஆங்கிலத்துல நோ சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இது உங்களுக்கு பார்த்த உடனேயே புரியும் நூறு எப்பவுமே நூற்று இருபதுக்கு சமமா ஆக முடியாது அப்படின்னா இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் சமமா இல்லைன்னு அர்த்தம் சரி இப்போ நாம கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு போவோம் இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் சாய்வு சமமா இருக்கு ஆனா ஒய் வெட்டு துண்டு மாறுபடுது இப்போ இந்த சமன்பாட்டுக்கு நாம வரைபடத்தை வரையலாம் அப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரியும் செங்குத்தாவும் அப்புறம் கிடைமட்டமாகவும் நாம கோட்டை வரைஞ்சிக்கலாம் இது ஒய்ஹு இது எக்ஸ்ஹச்சு இந்த முதல் சமன்பாட்டில் ஒய் வெட்டு துண்டு நூறு அதை நாம் இங்க குறிக்கலாம் அடுத்தது சாய்வு குறை ஒன்றின் கீழ் நான்கு இந்த குறை ஒன்றின் கீழ் நான்கில் இப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா வரைபடம் இப்படித்தான் இருக்கும் அடுத்தது இப்போ ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்குவோம் ஒய் சமக்குறி குறை ஒன்றின் கீழ் நான்கு எக்ஸ் கூட்டல் நூற்றி இருபது இதில் ஒய் வெட்டு துண்டு நூற்றி இருபது இதுக்கும் சாய்வு குறை ஒன்றின் கீழ் நாலு தான் அப்படின்னா வரைபடம் இப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாட்டையும் எக்ஸ் அப்புறம் ஒய் ஆனது பூர்த்தி செய்யல சரி இதையே வேற வழியில கூட யோசிக்க முடியும் முதல் சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸ எடுத்துக்கலாம் எக்ஸ் பெருக்கல் குறை ஒன்றின் கீழ் நான்கு கூட்டல் நூறு இது ஒய்யோட மதிப்ப கொடுக்குது அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டிலையும் அதே எக்ஸ எடுத்துக்கலாம் இங்க எக்ஸ் பெருக்கல் குறை ஒன்றின் கீழ் நான்கு கூட்டல் நூற்று இருபது இதுவும் ஒய்யோட மதிப்பை கொடுக்குது இப்போ இந்த சமன்பாடு பூர்த்தியாகணும் அப்படின்னா இந்த நூறு அப்புறம் இந்த நூற்று இருபது இது ரெண்டுமே ஒரே எண்ணாக இருக்கணும் ஆனா இங்க ஒரே எண்ணா இல்ல அப்படின்னா இதுக்கு விடையே கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கவே சந்திக்காது ஏன்னா இந்த கோடுகள் ஒரே கொண்டு கொண்டிருக்குது நாம் மறுபடியும் வேறொரு காணொலியில சந்திக்கலாம்